இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த கிரேட் இந்தியன் கிச்சன்ங்க. இப்போ ரிலீஸ் ஆன படங்க. இது ஒரு தமிழ் படம் தாங்க. இதோட வெர்ஷன்லாம் அந்த மலையாளத்துல கூட பாத்திருக்கலாம் நீங்க. நம்ம சேனல்ல கூட போட்டுருக்கோம்ங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மொழியில பாக்குறது தனி சோகம் தாங்க. பெண்களை விட ஆண்கள் இந்த வீடியோ பாக்குறது மிக சிறந்ததுன்னு கூட சொல்லலாமுங்க. இத பாக்குறப்ப இப்ப கூடயா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்மளையே நினைக்க வைக்கக்கூடிய ஒரு படங்க. டைரக்டா படத்துக்குள்ள போயிருவோம். நம்ம சேனல்ல முத முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட யாரையும் கொஞ்சம் சமையல் வேலையும் ஒளிவு முறைவா சொல்றாங்க
இல்லமா நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல இல்லங்க நானே எடுத்துட்டு போய் குடுக்கறேன்னு சொல்லிட்டு இவங்களும் குடுக்கறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சமையல் வேலையும் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது சட்னி அரைக்கணும் போலங்க. இவங்க தேங்காவை திருவுறாங்க, அது கொஞ்சம் நழுவி நழுவி போகுதுங்க. போதா குறைக்கு இவருக்கு சாம்பாரு அவருக்கு சட்னி அப்படின்ட்டு அதுவும் அம்மியில வேற அரைக்கணும், இவங்களுக்கு கரெக்டான டைம்ல சமைக்க முடியாதுன்ட்டு சட்னியை மிக்சியில போட்டு அரைச்சிடறாங்க. அதுக்கு மாமனாரு என்ன சொல்றாப்ல, என்னமா சட்னியை மிக்சியில அரைச்சியான்னு கேட்டோன்னு, ஆமா இன்னைக்கு டைம் பத்தலங்கிற மாதிரி சொன்னோன்னு, சரி ரைட்டுமா நீ மிக்சிலேயே அரைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்ல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. எப்போதும் போல சாப்பாடு எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டுமா சதறி கிடக்குங்க. அதான் அள்ளி வாரி குப்பையில கொட்டுற வரைக்கும் போதும் போதும் ஆயிடுதுங்க ஹீரோனிக்கு. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் மதிய சாப்பாடு ஹீரோனி கட்டி கொடுக்கலங்க. இதையும் ஒரு கம்ப்ளைண்டா அவங்களோட அம்மாவுக்கு போன் அடிச்சு, இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடுமே என்னதான் இருந்தாலும் உன் கை பக்குவம்னா சொல்ல முடியாதுல்ல அவரு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே இந்த பக்கிட்டு மதியானம் மாமனாரு சாப்பிட்டுட்டு சாப்பாடு மட்டும் விரவெடுப்புல வச்சிருமா அப்பதான் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னே ஹீரோனி சேரி சொல்றாங்க. இந்த மனுஷனும் தான் மொண்டாடிக்கு போன போட்டு ஏமா சாப்பாடு மட்டுமாச்சும் வரவடுப்புல வைக்க சொல்லுமே அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாப்ல. அங்கிட்டு இருந்த மாமியாரும் ஏங்க கொஞ்ச நாள் தானே நானே வந்து சமைச்சு கொடுக்கறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க புடவை கட்டிட்டு அமைதியா இருந்தாங்க, அங்க போய் சுடிதாரனா போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க. அப்படியே இந்த பக்கிட்டு மாமனாருக்கு பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டு வீட்டுல இருக்கிற படிக்கட்டு தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துணியை வச்சு கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போன புருஷங்காரனும் வீட்டுக்கு வராப்ல. உடனே ஹீரோனி நாளையில இருந்து உங்களுக்கு மதியான சாப்பாடு கொடுத்து விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு ரைஸ் இருக்கு, நீங்க சாப்பாடு சாப்பிடுவீங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னு, ஐயோ அதுனா இல்லாம நம்ம வீட்டுல நைட் ஆனா டிஃபன் தான், இன்னைக்கு நீ சப்பாத்தி போட்டுரு அப்பதான் தொப்ப குறையும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல இவங்களுக்கு லைட்டா காண்டாக ஆரம்பிக்குதுங்க. ஏன் மதியானம் வச்ச சாப்பாடு கூட மீந்து போயுது, அதை சாப்பிடலாமேங்கிற மாதிரிதான் சொல்லிருப்பாங்க, அதை எடுத்து குப்பையில கொட்ட சொல்லிருப்பாருங்க, இது வேணும் அது வேணும் கேக்குறாங்களே அப்படின்ட்டு ஹீரோனியா அந்த கடுப்புல சப்பாத்தி செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதை இவங்களை கிளீன் பண்ணி படுத்து தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுதுங்க. நைட்டு தூங்குறப்ப கூட இந்த கிளீன் பண்ண நாத்த எல்லாம் கைய விட்டு போகாம பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்கா வருதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் எப்போதும் போல சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல சிங்க் இருக்குல்லங்க, அதோட பைப் ஏதோ புட்டுக்குச்சு போலங்க. மேல இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே தான் வருது, இடமே நச நசன்னு பயங்கரமா கப்படிக்க ஆரம்பிக்குதுங்க. உடனே அந்த இடத்துல ஒரு பக்கெட் வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஹஸ்பண்டையும் சொல்றாங்க, அந்த மனுஷனும் பிளம்பரை வர சொல்றமா இமே கொண்டு வேலையை பாருங்கிற மாதிரி சொல்றா போலங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஹஸ்பண்டுக்கு சாப்பாடுனா கட்டி கொடுக்குறாங்க. இந்த சமயத்துல இவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்றாங்க, வர ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு பரதநாட்டியம் ப்ரோக்ராம் நடக்குது, அது என்னோட ப்ரோக்ராம், நீ என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா வந்துடுங்கிற மாதிரி சொன்னோனே ஹீரோனி நான் வரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போன ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராப்பல இந்த ஒரு விஷயத்த சொன்னோனே, ஏமா அன்னைக்கு மட்டும்தான் எனக்கே லீவு கிடைக்குது, அன்னைக்கு உன் கூட பேச முடியாம போயிரும், அடுத்த வாட்டி பாத்துக்கலாமேங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு கிளம்புறாப்பலங்க. ஹீரோனிக்கு செம்ம காண்டாகுது. போதா குறைக்கு இந்த மாமனார் வேறங்க, ஏமா என்னோட துணியாச்சும் வாஷிங் மிஷின்ல போடாதமா கையிலேயே துவங்குற மாதிரி சொல்றாப்பல. அவரோட அண்ட்ராய்டு பனியனை எல்லாத்தையுமே தோச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுவும் வெளியில காட்டிக்காம அவங்களோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிளம்பர் வீட்டுக்கு வரலங்க, பக்கெட் வச்சாங்க இல்லையா அது நிரம்பி வழிஞ்சு ஓடுது, அதை எடுத்துட்டு போய் வெளியிலையும் கொட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறது எப்போதும் போல லேட்டா தாங்க ஆகுது. அங்க ரூமுக்கு போன அந்த மனுஷன் இவங்களுக்கு விருப்பம் இருக்கு இல்லையான்ட்டு அதை நான் பாக்கலங்க. அவரோட வேலையை கண்டினியூ பண்றாப்புல இவங்களுக்குமே ரொம்ப வேதனையா ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோனியை குளிச்சு முடிச்சுட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு டீயும் குடுக்கறாங்க. இவரு என்னமா காலையில குளிச்சுட்டேங்கிற மாதிரி கேட்டோனே டைம் சொல்றாங்க. உடனே இவரே கையில வச்சிருந்த கப்ப கீழே வச்சுட்டு முன்கூட்டியா சொன்னியாமா குடிச்சிருந்தானே என்ன ஆகுறது, நீ இன்னைக்கு சமைக்கனா வேணா நீ அங்கிட்டு இருக்கிற ரூம்ல போய் படுத்துக்கோ. உடனே ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, எங்க எங்க வீட்டுல இந்த மாதிரினா இல்லங்கிற மாதிரி சொன்னோனே, அங்க இல்லனா என்னமா இங்க இருக்கு, சமையல் கட்டு பக்கமே போக வேணா, பக்கத்துல இருக்க வேலை செய்யற அக்காவை மதியானம் சமைச்சு கொடுக்க வர சொல்றேன், இங்க இருக்கிற துணியனா எதுவும் தொட வேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாப்பிள்ளைங்க. அதுக்கப்புறம் வேலை செய்யற அக்காவும் வராங்க. ஏமா எனக்கு மாசத்துக்கு இந்த மாதிரி வரது உண்டுமா, அதெல்லாம் வெளியில சொல்றது கிடையாது, நானும் எல்லா வீட்டுக்கு வேலை செய்ய போறேன், அதை சொல்லிட்டா 3 நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க பண்ணுவோம், இவங்க எல்லாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக இந்த சம்பிரதாயம் சொல்றாங்க, அது இல்ல அப்படின்னா இதைய தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி ஒரு ரூம்ல போய் உட்காடுறாங்க, அவங்களுக்கு தட்டு டம்ளாரு பாயின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல ஹீரோனியும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தன்னோட ஹஸ்பண்டையும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நான் வேலைக்கு போலான் இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னு, அப்படியாமா மாமனாரு என்ன வேலைங்கிற மாதிரி கேட்டோன்னு, நான் டான்ஸ் டீச்சரா போலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஹீரோவும் உனக்கு டான்ஸ் ஆடுனா தெரியுமா டக்குன்னு மாமனாரும், நம்ம வீட்டுக்கு வேலைக்கு போறதுனா செட்டாவாதுமா, நீ வச்சிருந்த சுக்கா சூப்பரா இருந்துச்சுமா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இவரு கிளம்புறாப்புல. இப்ப ஹீரோ என்ன சொல்றாப்புலனா, இருக்கட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ போல அப்படின்னு கடமைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாப்புலங்க. அதுக்கப்புறம் மாமியா கிட்டையும் எப்போதும் போல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வேலை பிரச்சனையும் சொல்றாங்க. சொன்னேன்னே அவங்க கிடைக்கிறாங்கம்மா, நீ அப்ளை பண்ணி வை எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியமா பேசுறாங்க. பேசுனதுக்கு அப்புறம் நான் சொன்னேங்கிற மாதிரி சொல்லிடாதம்மா, நீ அப்ளை பண்ணுங்கிற மாதிரி ஒளிவு மறைவா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியும் ஹீரோவும் ஹோட்டலுக்கு போறாங்க. ஹீரோனி என்னங்க ஸ்பெஷல்ங்கிற மாதிரி கேட்டோன்னு, இல்லமா எப்ப பார்த்தாலும் வீட்லயே சாப்பிட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் வெளியில வந்து சாப்பிடலாமே அப்படின்ட்டு தான் வந்தோம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு
சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷன் இப்ப வீட்டுல சாப்பிடுற மாதிரி சாப்பிடலங்க, நல்லா டீசென்டா ஒரு சொட்டு கூட கீழே விழுவாம அழகா சாப்பிட்டு இருக்காப்ல. இத பார்த்த ஹீரோனையும் வெளியில வந்தா இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க போலயே அப்படின்னு நக்கலா கேக்க, இந்த மனுஷன் லைட்டா சிரிச்சுட்டு என்ன சொன்னப்ப அப்படின்ட்டு செம்ம காண்டா பேச ஆரம்பிக்கிறாப்பிளங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க வீட்டுல எல்லாம் செதறி கிடைக்கும், இங்க வந்தா நீங்க கரெக்டா வைக்கிறீங்கிற மாதிரி விளையாட்டுக்காக சொன்னங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அது என்னோட வீடு ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேங்கிற மாதிரி சொன்னோனே, இல்லங்க நான் விளையாட்டா தாங்க சொன்னங்கிற மாதிரி ஹீரோனியும் சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்றாப்பிளங்க. இவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவரு சாப்பிட்டு இருந்த ஒரு பாதியில இருந்து ஏஞ்சி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோனி என்ன கேக்குறாங்கன்னா, என்னங்க என் கூட பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோனே, நீ செஞ்சது தப்புதான், என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு ரொம்பவே திமுறா பேசுறாப்பிளங்க. ஹீரோனியோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம என்ன சொன்னோம் அதுக்கு சாரினா கேட்க சொல்றாங்களே, சரி வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு இவங்களும் சாரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வருதுங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்தா, ஹீரோனி வேலைக்காக எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வேலை கிடைச்சிருதுங்க. பக்கத்துல இருக்கிற மாமனாரும் என்ன போஸ்ட்மாங்கிற மாதிரி கேட்டோன்னே, இந்த மாதிரி வேலைக்காக அப்ளை பண்ணிருந்த மாமா, இப்ப வேலை கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னமா இப்படி இருக்கீங்க, நான் தான் அப்பயே சொன்னேனே என்ன போங்க அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாப்பிளங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. மனுஷன் சம்மா காண்டா வராப்பிளங்க, உன்னால எங்க அப்பா என்னென்ன என்ன கேக்குறாப்பிள, உன்னை நான் வேலைக்கு போவேணாம் சொல்லல, பொறுமையா போலாம் தானே சொன்னேன், நீ எப்படி எல்லாம் பண்றேங்கிற மாதிரி கேட்டோன்னே ஹீரோனியும் அவங்க தரப்புல இருந்து பேசுறாங்க. இந்த மனுஷனும் சம்மா காண்டாய் திட்டிட்டு கிளம்புறாப்பிளங்க. அடுத்த நாள் எப்போதும் போல பிரஷ் எடுத்து கொடுக்கறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது அப்படிங்கிற மாதிரியே ஓடிடுதுங்க. அன்னைக்கு நைட்டும் ஹீரோ என்ன சொல்றாப்பில, நான் மாலை போற போறேன் என்னைக்குன்னு தெரியல, பட் ஆனா நாளையில இருந்து விருதத்தை ஃபாலோ பண்ண போறேன், லைட் ஆஃப் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே, எனக்கு அப்பப்ப பெயின் வருது, இந்த ஃபோர் பிளே மாதிரி பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஓ அது நான் தெரியுமா, உன்னைய பார்த்தானா எனக்கு எதுவுமே தோணாது, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் தூங்க ஆரம்பிக்கிறாப்பிளங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஹீரோனிக்கும் ரொம்பவே மனசு உடஞ்சு போறாங்க. அழுவுறது கூட வெளியில சவுண்ட் வரக்கூடாதுன்ட்டு கைய வச்சு அழுதுகிட்டே அந்த நைட்டும் அப்படியே போகுதுங்க. அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேருமே மாலை போட்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லா வேலையுமே அதிகமா இருக்குங்க. பிளம்பரை பத்தி பல வாட்டி சொல்லியுமே அதுக்கான ஸ்டெப் அந்த ஹஸ்பண்ட்காரரு எடுக்கலங்க. உங்களை எப்போதும் போல பக்கெட்டை எடுத்துட்டு போய் கீழே ஊத்துறதாதான் வாடிக்கையா போகுதுங்க. அடுத்த நாள் எப்போதும் போல ஹீரோனிக்கு டைமிங்க. இந்த மாமனோட தங்கச்சிக்கு போனை போட்டு அவங்கள இங்க வர சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்த குறைக்கு என்ன இந்த பிள்ளை இப்படி சொல்லி வளர்த்திருக்காங்க, நீங்க சொன்னோடனே எப்படியா வந்துட்டேன், அவ எங்க இருக்கா அப்படின்ட்டு ஹீரோனியோட ரூமுக்கு போறாங்க. ஹீரோனி அங்க கட்டில உட்கார்ந்து இருந்ததை பாத்துட்டு, ஐயோ இங்க உட்கார கூடாதுமா, முதல்ல ஏந்திரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற துணி எல்லாம் எடுத்துட்டு போய் துவைக்க போடுறாங்க அப்படிங்கிற மாதிரினா பேசி சமையல் கட்டு வேலையெல்லாம் இவங்க பாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நடந்து வரப்ப போறப்பெல்லாம் கிட்ட போய் நின்றாதம்மா, கொஞ்சம் இங்கிட்டேதான் இருக்கணும், எதையும் தொடக்கூடாதுமா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்புறம் ஹீரோனிக்கு எப்பதும் போல தனி தட்டு டம்ளாருன்ட்டு தனியா ஒதுக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அம்மாவை சமைச்சு கமைச்சு டேபிள்ல எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. இந்த மாமனார் என்ன சொல்றாப்புல, ரொம்ப நாளா நாக்கே செத்து போய் கிடக்குமா, ஏதோ நீ வந்ததால நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றாப்புலங்க. அப்படியே இந்த பக்கிட்டு ஹீரோனி இங்க நடந்தது எல்லாம் சொல்றாங்க. உங்க அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் அப்படி இப்படிதாமா இருக்கும், நீ ரொம்ப கோவப்படாம இருமா அப்படின்ட்டு இவங்களை சமாளிக்க தாங்க அவங்க பாக்குறாங்க. இப்படியே நாட்கள் கடக்க ஆரம்பிக்குதுங்க. ஹீரோனியும் குளிச்சுட்டு இந்த துளசி செடிய பிச்சிடுறாங்க. பிச்சுட்டு ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. இத பார்த்த மாமனாரும், ஏமா இந்த நேரத்துல போய் இந்த துளசி செடி மேலாம் கைய வைக்கிறேன், என்னத்த சொல்றது அப்படின்ட்டு பயங்கரமா திட்டிட்டு வேற போறாப்பிளங்க. இத கேட்ட ஹீரோனிக்குமே ரொம்பவே கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் ஹீரோனிய துணி எல்லாம் வெளியில கைய போட்டுருக்காங்க. ஏமா ஆம்பளைங்க வந்து போற இடம் அதை அங்கிட்டு போய் போட வேண்டியதானுங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சொல்ல, இல்லங்க அங்க போட்டா சரியா காயமாட்டுது, ஹீரோத்தோட போட்டா இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்கிற மாதிரி சொல்ல, என்னமா எது பேசினாலும் எடுத்து பேசுற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்குதான் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லமா, நானும் என் வீட்டுல அப்படி அப்படியே எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேன், நானும் ஊருக்கு போறேன் எல்லாமே கரெக்டா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியும் குளிச்சுட்டு வெளியில வரப்ப ஹீரோ அங்கிருந்து வந்துடுறாப்பிளங்க. டக்குன்னு ஹீரோனியும் உள்ள போயிடுறாங்க. இந்த மனுஷன் அங்கிருந்து வந்தவரு அடு மாறி கீழே விழுந்துடுறாப்பிளங்க. உடனே ஹீரோனியும் பதறிக்கிட்டு போய் தூக்கி விடுறாங்க. அவரு என்ன சொல்றாப்பிளா, இந்த சமயத்துலதான் என்னை தொடக்கூடாது இல்ல, உனக்குன்னா எவ்வளவு வாட்டி சொன்னாலும் அறிவு இல்லையா சீச்சி அப்படின்ட்டு ஒரு மாறி சொல்லிடுறாப்பிளங்க. இன்னைக்குதான் அவங்களுக்கு கடைசி நாளோ என்னமோ ஹீரோனிக்கு செம்ம காண்டாகுதுங்க. அப்புறம் இந்த ஒரு விஷயம் எல்லாம் அவரோட குருசாமி கிட்டையும் சொல்றாப்பில, அவரு என்னென்ன பரிகாரத்தையும் சொல்றாப்பிடிங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியும் ஒரு வீடியோ பாக்குறாங்க. இந்த சபரிமலைக்கு போறது பெண்களும் போலாமே, அதான் கோர்ட்டே சொல்லிருச்சு, நான் போக தான் போறேன் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வீடியோவா ஹீரோனியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த நபக்கிட்ட பேசினாங்க இல்லையா அந்த வீடியோவை, அவங்க வீட்டுக்கு ஒரு அஞ்சாறு ரவுடி எல்லாம் வந்து நீ அவ்வளவு ஆகி போச்சாமா அப்படின்ட்டு வெள்ள நிக்கிற டூ வீலர் எல்லாம் பத்த வச்சு எரிய விட்டுட்டு போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அம்மா பேசினாங்கல்ல வீடியோல, அந்த வீடியோவை ஹீரோனி சில பேருக்கு ஷேர் வேற பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்ப ஹஸ்பண்ட் காரரு என்ன சொல்றாப்பிளா, இதை பேஸ்புக்ல கண்ட கருமத்தில இதை ஷேர் பண்ணியாமே, அதை உடனடியா டிலீட் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் எனக்கு சரின்னு படிச்சு நான் பண்ணேன், உனக்கு என்ன, இப்ப என்னை பாருங்கிற மாதிரி சொன்னால் கூட அந்த மனுஷன் பாக்க கூடாது இல்லையா, பார்த்த உடனே போய் குளிச்சுட்டு வந்துடுறாப்பிளங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இதை பூஜை போல அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஹீரோனி சம்மா காண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த
இந்த சமயமா ஹஸ்பண்ட் காரன் டிவிங்கிற மாதிரி சொல்ல அந்த சிங்க்ல நிறைய தண்ணி கீழே உழுவிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை மொண்டு ஆளுக்கு ஒரு கப்ப போய் வெளியில வச்சுட்டு வந்துடுறாங்க. அதை குடிச்சாங்களா என்னன்னு தெரியல. வந்த முறை இந்த ஹஸ்பண்ட் காரர் சரியான திட்டு திட்டாப்பிளங்க. இத பார்த்த ஹீரோனியும் அந்த சிங்க்ல ஒரு டப்பா இருந்துச்சு இல்லங்க, அதை மொண்டு மூஞ்சலையே ஊத்திட்டு போயிடுறாங்க. கப்பு படு பயங்கரமா அடிக்குதுங்க. இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க. அவங்களோட அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சு, நீ மட்டும் தனியா வந்திருக்கேங்கிற மாதிரி கேட்க ஹீரோனி எதுவும் பேசலங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் சொல்ல, ஏமா இந்த ஒரு சின்ன விஷயம், இதுக்கு அங்கிருந்து வந்தேன், நானும் கூட வரேன், ஒரே ஒரு சாரி கேட்போம், எல்லாம் சரியா போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோனிக்கு செம காண்டாகுதுங்க. எனக்காக யாரும் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோனியோட தம்பி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராப்பிளங்க. அக்காவை பார்த்தோன்னே எப்பக்கா வந்தங்கிற மாதிரி நான் கேட்டுட்டு, அம்மா ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரியான்னு கேட்டோன்னு பக்கத்துல இருக்க தங்கச்சிக்காரங்களும் எந்திரிக்க ஹீரோனிக்கு செம காண்டாகுதுங்க. என்னடா உன்னால தண்ணி கூட எடுத்துட்டு வர முடியாத என்ன அப்படின்ட்டு கையில வச்சிருந்த டம்ளரை தூக்கி எறியறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு டிவைஸ் ஆயிருது போலங்க. அப்படியே அங்கிட்டு ஹீரோக்கு வேற ஒரு கல்யாணம். அந்த மனுஷனும் உனக்கு முட்டை செய்ய தெரியுமா, இந்த ஆஃப் ஆயில் நிறைய காரப்பொடி அந்த ஸ்டார்டிங் சொல்லிருப்பா அப்படிங்க. ஒரு ஹேட் டயலாக் வச்சுதான் எல்லாத்திட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு என்னமோ. அதே மாதிரி கேக்குறாப்புல உங்களை செய்ய தெரியும் சொல்றாங்க. மேற்கொண்டு என்ன சொல்றாப்புலன்னா, என்னோட ஸ்கூல் காலேஜ்ல நான் காதல் பண்ணல, படிப்பு மட்டும்தான், அந்த மொத்த காதலையும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தாம கொட்டியிருக்கேன் அப்படின்னு என்னென்னமோ பேசுறா அப்படிங்க. அப்படியே இந்த பக்கத்து ஹீரோனி நினைச்ச மாதிரியே அந்த டான்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதுல முயற்சி பண்ணி அவங்கள நிறைய சாதிச்சுட்டாங்க. அப்படியே இந்த படமும் முடியுதுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம். பை பாய்.